ஹீரோட சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி காக்னிசன்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஹைரிங் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஜாப் ஹைலைட்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எபிலிட்டி டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் 2022 பாஸ் அவுட் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி 21 பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ போகிறப்போ வந்துட்டு காமிக்கணும். 0 to 1 year வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், இல்லை 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத் பெங்களூருக்கு வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றதுனால நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்சரிங் குவரிஸ் அண்ட் அசிஸ்டிங் கஸ்டமர் ஆன் இமெயில். அதே மாதிரியே வந்துட்டு கஸ்டமரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கஸ்டமர் குவரீஸை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனலாக கிளியராக கான்சைஸ் மேனரில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஜாபுங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி ரிட்டன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு எபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேரோல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்திங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் பெங்களூர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ போகிறப்ப கவர்மெண்ட் ஐடி கார்டு, ஐடி, ஆதார், பேனு, ஓட்டர் இல்லைனா பாஸ்போர்ட் இது வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.